அதுவும் இல்லை மாப்பிள, சிட்டி ஃபைட்னா சீவி இருப்பேன். இது வில்லேஜ் ஃபைட்டாச்சா? ஏதோ டெக்னிக் வச்சிருக்கானுங்க. சும்மா அப்பர் பாடி எந்த டேமேஜும் பண்ணாம இன்னர் ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும் அக்குவே ராணி வேற கழட்டிட்டானுங்க. விடு, இதெல்லாம் நம்மளுக்கு பழகி போன விஷயம் இல்ல. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்டா, சந்தோஷமா இருக்க. தெரியல, நல்லா தெரியுத. பொண்ணு கிடைச்சிட்டா அப்புறம் என்ன? அப்புறம் வீட்டுல எப்படி இருக்காங்க? உமா, பத்மா, பானு எல்லாம் நல்லா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. உமாக்கு ஒரு பையன் பொண்ணு, பத்மாக்கு ஒரு பொண்ணு, பானுக்கு ஆந்திவே. பாத்துதுரா, எத்தனை வருஷம் ஆச்சு இல்ல? நீதான் உங்க அப்பா ஆந்திராக்கு டிரான்ஸ்பர் ஆனா அப்படியே சந்தோஷமான விஷயம், பிசினஸ்க்காக வாங்கின கடனை பல பிசினஸ் பண்ணி அடைச்சிட்டேன். அப்புறம் நாங்க வித்தோம் எங்க பூர்வீக வீடு, அது திரும்ப விலைக்கு வந்ததா நானே வாங்கிட்டேன். இனிமே ஐயோட ஆல் டியூட்டி ஓவர், 24 ஹவர்ஸ் ஃப்ரீ. இனிமே எப்பவுமே ஆல் தி டைம் முத்தரசு கவலைப்படாத, இந்த அண்ணாமலைக்கு பிரச்சனை இல்லை, ஜூ ஜிபி மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஓகே, சரிடா. நம்ம தான் கிட்ட பேசுறதுக்கு ஆளே இல்லடா, தோல் கொடுக்கறதுக்கு தோளும் இல்லை. ஆனா இப்ப வந்துட்டல்ல, வந்தோட கேக்கு நினைச்ச. ஆமா, பயங்கரமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தியே, அந்த பொண்ணு பேர் வேற என்னாச்சு? அதான் சொல்லிட்டே இருந்தியேன்னு. அவ இப்ப கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா? யாரு அதான் சொன்ன, சந்தோஷமா இருக்கான்னு. என்ன கல்யாணம் பண்ணிருந்தா சந்தோஷமா இருக்க முடியுமா? நான் ரிசர்வ் பண்ணிட்டு கிட்ட வேற ஒருத்தன் டிராவல் பண்ணிட்டு போயிட்டான். சரி, அந்த பொண்ணு நல்ல நல்ல தப்பிச்சு விடுறா. சரி சரி, அதெல்லாம் விடு. என் பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்தை அப்படியே பயங்கரமா ஒரு விழா மாதிரி கொண்டாடிட்டு ஊர்லாம் பாத்துருப்பிய. நீ பக்கத்துல இருந்து முன் பார்வையில எல்லாமே நல்லபடியா நடக்கணும், பாத்து போல. என்னது சிரிச்ச? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் வாங்கல. ஏய் கார்த்திக், அப்புறம் வா. ஒரு நிமிஷம், போலாம். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய் நில்றா, என்னடா அண்ணா கூப்பிட்டு போயிட்டே இருக்கா? கார்த்தி, டேய் கார்த்தி இல்லடா, மருது. டேய் பாடிகார்டு முனீஸ்வரா, எப்படிரா இருக்க? அப்ப பார்த்த மாதிரி எப்பவும் வெறப்பா இருக்கடா. என்னடா என்ன தெரியாத மாதிரி பாக்குற? மலைடா அண்ணா மலை. டேய் நீ கூட மாந்தோப்புல மங்கா திருடி தோட்டக்காரர்கிட்ட மாட்டிட்டா, உன்ன ஜட்டியோட மரத்துல கட்டி வச்சு சும்மா பிரி பிரின்னு பிரிச்சாட. நீ என்ன திருட மாட்டா திருட மாட்டா 100 தடவை சொடைய. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? உனக்கு யார பத்தி நல்லதாவே ஞாபகம் வராதா? அண்ணாமலை இரு முத்தரசே, நீ சிரிக்கவே மாட்டியா? சிரிடா. டேய் இவன பாத்தியா, எப்ப பார்த்தாலும் கிரீஸ் போடாத பேரிங் மாதிரி மூஞ்சிய உருட்டு வச்சுக்கிட்டு. என்ன முத்தரசே, சிரிடா. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கலர் தோரணும், மாவள தோரணும், பூ அலங்காரம் முடிஞ்சு வினையிலும் ஏத்தியாச்சு. அப்படியா? நல்லதுடா. அண்ணே ஐயர் உங்களை பாக்கணும்னு சொன்னாரு. முத்தரசு ஒரு நிமிஷம், ஒரு விஷயத்த கவனிச்சியா? இந்த அண்ணாமலை என்ட்ரி ஆனதும் சும்மா எல்லா வழியும் சூறாவளி மாதிரி சுத்தி சுத்தி நடக்குது. நீ இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தா தலையில அடிபட்டனால நீ பைத்தியம் ஆயிட்டேன்னு நினைச்சிருவாங்க. மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ சொல்லு. என் நண்பன் சூர்யா, நீ சொல்லு. என் பேர் முத்தரசன். சரி முத்தரசன், நீ என்ன நினைக்கிற? ஒண்ணும் நினைக்கலடா,
நீ இப்படி கிறுக்குத்தனமா பேசுறத கேட்டுக்கிட்டு பழகம் ஆயிடுச்சா? ஒரு வித்தியாசமும் தெரியல. அடப்பாவி, பல வருஷம் நட்புல கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு ஸ்பூன் பாலிடால ஊத்தி போயிட்டேன். யார் இந்த பொண்ணு? சோ பியூட்டிஃபுல்லா. ஏமா, ஒரு நிமிஷம். என்னென்ன வர்றேன். ஒட்டக சிம்கி கணக்கு நிக்குதே, யார் அது? அண்ணே, அவதான் ஸ்வேதா. முத்தரசன கட்டிக்க போற பொண்ணு. ஓ, இவங்கதான் ஸ்வேதாவா? இவங்கள பத்த ஊர் முழுக்க பேசிட்டு இருக்காங்களா? ஊர் முழுக்க பேசுவாங்க. ஆனா அவ பேசினானா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னா பேசுவா. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுதான், இதுல என்ன அதிசயம் இருக்கு? சரி, இதோடு உங்க ஊர்ல யாருமே சாஃப்டா பேச மாட்டாங்களா? வெட்டு துண்டு தான் பேசுவாங்களா? அப்புறம் கூட நிக்கிறாங்களே அவங்க யாரு? அவங்களா? அவங்க ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க. அந்த ரோட் ரோலர் அண்ணே, நான் வரல இந்த விளையாட்டுக்கு. நம்ம ஆத்துக்கு வந்திருக்கிற விருந்தாளிகள் இருக்கா இல்லையா, அவ அத்தனை பேர் முன்னாடியும் நம்ம ருத்ராவ அழைச்சிட்டு வந்து நமஸ்காரம் பண்ண சொல்லி ஆசீர்வாதம் பண்ண அமோகமா இருக்கும். சரி சமயம், பண்ணிடலாம். நீங்க மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுங்க. சரிண்ணா. அது மாமிசமல இவன் அண்ணாமலை. வா, வந்து குளிச்சு ரெடியாக வா. ஆமா மாப்ள, எனக்கே கப்படிக்குது. பெரியப்பா, வெளியில போய் பேனர் எல்லாம் வச்சிருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துடலாம். பேனர்ல என்னோட முகம்தான் பெருசா இருக்க போகுது. அத பார்த்து அந்த வெண்ணில வயிறு எரிஞ்சு சாக போறாங்க. அத நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு பெரியப்பா. வாங்க. ஓ பெரியப்பா, பேனர் நல்ல இடத்துலதான் வச்சிருக்காங்க. வர போற ஊருக்காரங்க பார்த்து மிரள போறாங்க இல்ல பெரியப்பா? ஆமாமா, கண்டிப்பா. வாங்க கிட்ட போய் பாப்போம். நான் உங்ககிட்ட என்ன சொன்ன நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? சாரி ஸ்வேதா, அந்த டிசைனர் தப்பா புரிஞ்சிட்டு சொதப்பிட்டான். அவன் சொதப்புல கார்த்திக், நான் சொன்னது செய்யக்கூடாதுன்னு திட்டம் போட்டு நீ தான் சொதப்பிருக்க. ஸ்வேதாலாம் ஒரு ஆளு, அவளால என்ன பண்ண முடியும்னு நினைச்சுதானே இப்படி பண்ணிருக்க? சத்தியமா இல்ல ஸ்வேதா, என்ன நம்பு. எனக்கும் சத்தியமும் வேண்டாம், சாரியும் வேண்டாம். ஊருக்காரனுங்க ஏற்கனவே என்ன கில்லு கிரியா நினைக்கிறாங்க. இதை மட்டும் பார்த்தா என்ன அசிங்கப்படுத்திடுவாங்க. உடனடியா இது யாருக்கனையும் படாம மறைக்கணும். அதையாவது செய், போ ப்ளீஸ். ஏய் கார்த்திக், போ. என்ன யோசிச்சிட்டு இருக்க? போ. கார்த்தி, நம்ம போட்டோ எல்லாம் புடிச்சானே ஜெனினி, அந்த போர்டு ரெடி ஆயிடுச்சா? ஆ, ரெடி ஆயிடுச்சு. அண்ணே, இங்கதான் எங்கேயோ வச்சா. ஆ, இதோ இருக்கு பாருங்க. ஐயோ, சூப்பரா இருக்குல்ல அண்ணே. மகாலட்சுமி இருக்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்.
வணக்கம் 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 வாங்க வாங்க. என்னப்பா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க அடி வாங்கிட்டு வந்த, இப்ப இங்க வந்து இவ்வளவு ஸ்டைலா நிக்கிற? இந்த அண்ணாமலைக்கு ஆப்பு வைக்கிறதே கிளம்பி வருவானுங்க போல இருக்கு. ஏங்க அங்க பாருங்களேன், புருஷ மண்டாட்டி மாதிரி அம்சமா இருக்காங்க. குடும்ப போட்டோவா இப்பவே எடுத்த மாதிரி இருக்கு. ஆமாமா, வெனிலா போட்டோல உங்க ஜோடி பொருத்தம் அருமையா இருக்குமா? ஊரு கண்ணு பூரா பட்டுடும். எல்லாம் முடிஞ்ச உடனே உனக்கு சுத்தி போடுறமா. சரி வாங்க வாங்க. நம்ம இமேஜ டேமேஜ் பண்ற டேஞ்சரஸ் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே போயிருச்சு. வழியில் நினைக்கிறிய தம்பி, வழி விட்டு நல்லு. இப்படி எல்லாம் பண்ணா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? பாத்து நல்லியா, இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. நம்மள எல்லாமே ஏறி மெதிச்சுட்டுல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆன குட்டீஸ்ல இருந்து நாளைக்கு டிக்கெட் வாங்கிட்டு போக போற பெருசு வரைக்கும் நம்ம மானத்த கப்பல் பிளைட் ஏத்தாம விட மாட்டாங்க போல இருக்கு. இருந்தாலும் இதுக்குள்ள அசரவை இந்த அண்ணாமலை இல்ல. சரி ஸ்வேதா, நான் வேணா உடனே போய் மாத்திரவா? ஒன்னும் தேவையில்ல. இனி மாத்தி என்ன பிரயோஜனம்? அதான் பார்க்க வேண்டிய எல்லாரும் பார்த்து சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்களே. இது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது கரெக்டா நடந்துருச்சு. இனி எல்லாரையும் நல்லா கொட்டிக்க சொல்லு. அதுக்கு தானே வந்திருக்கானுங்க. மாத்திரம் மாத்திரம்னு சொல்லி என்னையே ஏமாத்துறியா? போ, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் உங்கள் வீட்டு பாட்டி, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. பாட்டி பாட்டி, நீங்க பாட்டு பாடுற பாட்டி தானே? ஆமா செல்லம். பாட்டி இங்க வந்திருக்கீங்களே, உங்கெல்லாம் உங்க சொந்தக்காரங்களா? சொந்தமெல்லாம் இல்ல பிள்ளைங்களா. முத்தரசையாவையும் ருத்ராவும் பத்தியும் கேள்விப்பட்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். மருது பத்தாவது மருது எனக்குள்ள திக்கு திக்குன்னு நெருப்பெறிகிற மாதிரி இருக்கு. ஆளாளுக்கு மொத்தமா ஒண்ணு சேர்ந்து ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு. அது எதுன்னு மொத்தமா என்ன கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. ஊதி ஊதி எனக்குள்ள இருக்கிற நெருப்ப பெருசா எரிய விட்டுட்டு போயிட்டாங்க. மருது விடக்கூடாது, இதை இப்படியே விடக்கூடாது. எல்லாரும் சொன்னதை கேட்டு வெண்ணிலா முகம் போன போக்க பாத்தீங்கல்ல, கிரீடம் வச்ச மாதிரி நிக்கிறோம். கொஞ்சம் கூட வியவஸ்தை இல்லாதவ, வெக்கம் கட்டுவ, தரோதரம் தெரியாதவ. இப்படி பேசினவாய ஒரே நிமிஷத்துல எப்படி மாத்தி பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இதோ இப்ப வாய்க்கு வந்தபடி புகழ்ந்துட்டு போனாங்களே இதே ஊர் மக்களை. அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்தது அபசகுனோன்னு பேச வைக்கணும்.
இதே மாதிரி அந்த குழந்தையால இனி முத்தரசு உயிருக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதத்தான் இந்த சகுனம் சொல்லுது. இந்த குடும்பத்துக்கு கஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அது இதுன்னு இவங்க எல்லாரும் பேசணும். அந்த மாதிரி ஒன்னு நடக்கணும் மருது, புரியுதா? அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? பார்த்தவங்க எல்லாரும் மிரண்டு போற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். சின்ன விஷயம்தான், ஆனா இந்த சின்ன பொறிதான் ருத்ராவுக்கு பெரிய ஆபத்தா வந்து வெண்ணிலாவோட தூக்கத்தையும் மாமாவோட தூக்கத்தையும் மொத்தமா கெடுக்க போகுது. இது மட்டும் நடந்துடுச்சுன்னா வெண்ணிலா அப்படியே புழுங்கி புழுங்கி சாவா. அவளை தலையில தூக்கி வச்ச அந்த மாமா முகம் சுருங்கி போய் தலை குனிஞ்சு ஊர் மக்கள் மத்தியில நிப்பாரு. ஒரு ஒருத்தரா வந்து அந்த தேங்காய உடைச்சு அந்த ஜலத்தை எடுத்து குழந்தை மேல தெளிங்க. இன்னொரு தேங்காய் எடுத்து உடைச்சிருங்க. பெரிய அபசகனமால தெரியுது. நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேமா, இல்லனா இப்படி எல்லாம் நடக்குமா? குழந்தை வந்த நேரம் தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். முத்தரசனுக்கு இந்த குழந்தையால ஏதோ ஆபத்து வரும்னு பேசிக்கிறாங்க. அது நிஜமா இருக்கும் போல இருக்கே. இல்லனா இப்படி மூணு தேங்காயும் அழுகி இருக்குமா? என்னப்பா இது, ரொம்ப அநியாயமா இருக்கே. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. குழந்தை குழந்தை நாம பேசுறோம், ஆனா குழந்தை கெட்ட நேரத்துல கூட்டு வந்திருக்கு. எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க, அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். இந்த வீட்டுக்கும் சரி இவருக்கும் சரி ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது?